சென்னையில் மட்டும் 2393 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று 2325 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 50074 அதிகரித்துள்ளது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 38889 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று 160 பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இன்று 257 பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 153 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் 60 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 1201 அதிகரித்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.